கேரளாவில் வெள்ளப்பெருக்கால் முழு வீடும் ஆற்றில் மூழ்கிய அதிர்ச்சி காட்சிகள். தொடர் மழையால் கேரளாவில் பல்வேறு இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளது. கேரளாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பெரும்பாலான இடங்கள் வெள்ளக்காடுகளாக காட்சியளிக்கின்றன. மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் நிலச்சரிவு தொடர்பான பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இடுக்கி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கொள்ளையாறு ஊராட்சிக்கு உட்பட்ட பூவஞ்சி கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 வீடுகளில் வசித்த 23 பேர் மண்ணுக்குள் புதைந்திருந்தனர். இதில் 17 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மண்ணுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்கிறது. அதேபோல் கோட்டயம் மாவட்டம் கூட்டல்கல் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 8 வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளன. பத்தனம் திட்டா சுட்டு வட்டார பகுதிகளில் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வீடுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். பம்பை உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். பத்தனம் திட்டா திருச்சூர் கோட்டயம் கொல்லம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 11 குழுக்கள் மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. கடற்படை ஹெலிகாப்டர்களை கொண்டு மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. அபாய கட்டத்தை தாண்டி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடிய நிலையில் கோட்டயம் மாவட்டம் காஞ்சிராப்பள்ளி தாலுகாவில் உள்ள முண்டகாயம் நகரில் கரையில் இருந்த முழு வீடும் இருந்த இடம் தெரியாமல் மூழ்கிய காட்சி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சபரிமலையில் செல்லும் வழியில் எருமேலியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றில் கரை புரண்டோடிய வெள்ளத்தில் அஸ்திவாரம் அரிக்கப்பட்டு முழு வீடும் சாய்ந்து மூழ்கியது. வயல்வெளிகள் வாழை தோட்டைகள் என கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் பள்ளிகள் மற்றும் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.